கேப்டன் டிவி நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் கேப்டன் டிவி நேயர்களுக்கு இனிய விளம்பி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் நலமும் வளமும் சேர இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விளம்பி வருடம் உத்தராயணம் அருது சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைய தினம் சனிக்கிழமையும் கிருஷ்ண சதுர்தசியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் மாகேந்திர யோகமும் வணிஜை கரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி காலை மணி ஏழு இரண்டுக்கு மேஷ லக்னத்தில் உதயாதி நாழிகை இரண்டு இருபத்தி எட்டுக்கு இந்த விளம்பி வருடமானது பிறக்கிறது இந்த விளம்பி வருடம் பிறக்கும்போது ராசியில் சூரியன் சுக்ரன் கடகராசியில் ராகு ராசியில் குரு வக்ர நிலைமையிலும் தனுசு ராசியில் செவ்வாய் சனி மகர ராசியில் கேது ராசியில் சந்திரன் மற்றும் புதன் என நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த வருடத்தை பொறுத்தவரை புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமையன்று குரு பகவான் துளாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுகிறார் இந்த விளம்பு வருடம் மாசி மாதம் ஒன்றாம் நாள் பதிமூணு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தினம் ராகுபகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் கேது பகவான் மகர ராசியிலிருந்து ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த வருடத்தை பொறுத்தவரை சனிப்பெயர்ச்சி இல்லை இனி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த விளம்பி வருடத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் இந்த விளம்பி வருடம் பிறக்கும் போது பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பஞ்சமாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் உச்ச நிலையிலும் பாக்யாதிபதி குரு பகவான் உங்கள் ராசியை சப்தமஸ்தானத்திலிருந்து நேரடியாக பார்ப்பதும் மிக மிக அற்புதமான நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான காலகட்டமாகும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் போராடி கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த பல விஷயங்கள் இந்த வருடத்தில் நல்லபடியாக லாபகரமாக பூர்த்தியாகும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் வெற்றி பெறும் நீண்ட நாட்களாக திருமண தடை இருந்தவர்கள் சந்தான பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் சுப நிகழ்வுகள் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை புரட்டாசி மாதத்திற்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றம் மிக மிக சீராகும் மிகுந்த முன்னேற்றம் அடையும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் தினசரி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் ஷஷ்டி தோறும் முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எண்பது சதவீதம் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ரிஷபராசி அன்பர்களை இந்த விளம்பி வருடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி என்னுடைய ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த பொதுவாகவே ஒரு ராசி எடுத்துட்டோம்னா அந்த ராசிக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்து குடையவரும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பது குடையவரும் எப்போதுமே கருதல் செய்ய மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் பல நல்ல யோகமான விஷயங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அனைத்தும் இந்த வருடம் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுப விரய செலவுகள் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும் நீண்ட நாட்களாக வழக்குகளில் இருந்து வந்த ஒரு இழுவறியான போக்கு மாறும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் குடும்ப விஷயத்தை பொறுத்தவரை மிக மிக ஒரு எந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து எடுத்துண்டாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக பேச வேண்டிய வார்த்தைகளில் மிக மிக கோர்த்து போட்டு பேச வேண்டிய ஒரு காலகட்டம் பணம் சார்ந்த விஷயங்களில் மிக அதிக கவனம் தேவை நீங்க யாருக்கு பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி யாரும் உங்களுக்கு பணம் வாங்க வேண்டியதாக இருந்தாலும் சரி பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் உத்தியோகத்தில் நூறு சதவீதம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த வருடம் காண்பீர்கள் புதிதாக வீடு மனை சொத்து பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும் ஆனாலும் வண்டி வாகனங்களை பயன்படுத்தும் போது மிக மிக எச்சரிக்கையாக பயன்படுத்துவோம் தினமும் திருப்பாவை சொல்வதும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு அறுபத்தி ஐந்து சதவிகிதம் நல்ல பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த வருடம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிக்கு பஞ்சம புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தை உங்கள் ராசிநாதனம் அலங்கரிக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் பெறக்கூடிய ஒரு வருடம் சின்ன சின்ன முயற்சிகள் கூட நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் அதுவும் இந்த வருஷம் நிகழக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகும் ராகுவேது பயிற்சிக்கு பிறகும் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய ராகுவினால் மிக பெரிய அதாவது வாழ்க்கையிலேயே பதினெட்டு வருடத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு ராகுபகவான் வருகிறார் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வருடம் நீங்கள் உணர்வீர்கள் செய்வீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் சோமேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துண்டாலும் சரியானபடி முயற்சி செஞ்சு அதை நீங்கள் பண்ணினீங்கனாலே போதுமானது தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழிலில் உப தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா உப தொழில் ஒன்று ஆரம்பிப்பீங்க உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு பணியிட மாற்றம் உறுதிப்படுத்தப்படுகிறது நீண்ட காலமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு உருவாகும் தினசரி பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வருவதும் பெருமாளுக்கு துளசியை அர்ப்பணித்து வணங்குவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களுக்கு எழுபது சதவீதம் நல்ல பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் கடக ராசி அன்பர்களே இந்த விளம்பி வருடத்தை பொறுத்தவரை இரண்டு முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கு நிகழ இருக்கிறது முதலாவது விஷயம் புரட்டாசி மாதம் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி குரு பகவான் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு எழுந்தருளும் போது உங்கள் ராசியை தனது ஒன்பதாம் பார்வையால் பார்த்து அருள் செய்வார் மாசி மாதம் ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய ராகு எது பெயர்ச்சின் போது உங்கள் ராசியை ஆக்கிரமித்து கொண்டிருந்த ராகுபகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு செல்வார் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் கருத்து வேற்றுமைகள் கருத்து மோதல்கள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் குடும்பத்தினர் அனைவரும் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து மரியாதை அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை ஒரு சூழ்நிலையில் புரட்டாசி மாதம் வரை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் தனது ஏழாம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார் ஒரு பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தை பல வழிகளிலிருந்தும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த வருடம் சேமிப்பு முதலீடு ஆகியவற்றை நீங்கள் அதிகரிப்பீர்கள் குடும்பத்தினர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் என அனைவரும் உங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பார்கள் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை பணி நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் தினசரி அபிராமி அந்தாதி சொல்வதும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மிக யோகமான நல்ல பலன்கள் காத்திருக்கிறது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நூறு சதவீதம் வெற்றி பெறும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் ஆனாலும் பணம் சார்ந்த விஷயங்களில் வாக்கு கொடுக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையா கொடுக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை வந்து என்ன நம்பி நீங்கள் இவருக்கு பணம் கொடுங்க அவர் உங்களுக்கு கொடுத்துருவார் அந்த மாதிரி சொல்கிறதோ இது மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பாக்யஸ்தானத்தில் இந்த வருடம் பிறக்கும் போது பாக்யஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சமான நிலையில் இருக்கிறார் இந்த வருடம் பிறக்கக்கூடிய லக்னத்திற்கு ஐந்தாம் ராசியான உங்கள் ராசிக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தைகள் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்வதும் குழந்தை இல்லாதவர்களுக்கு அற்புதமான தெய்வ அம்சம் நிறைந்த கிருபையுடன் ஒரு நல்ல குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வருடம் இது தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழிலில் மேன்மை கீர்த்தி அடைவீர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும் உங்களுக்கான அங்கீகாரம் அலுவலகத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் அனைத்தும் நீங்கும் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வதும் அவ்வப்போது சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை இந்த வருடம் பிறக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சந்திரபகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசியை சனி பகவான் தனது பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் இதற்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு ஒரு பேர் சின்ன சின்ன தடைகள் நாம் எடுக்கக்கூடிய காரியங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் தடங்கல்கள் ஏற்படலாம் அதிகமான சிரத்தையும் கவனமும் பலராத முயற்சியும் ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கும்போது செஞ்சீங்கன்னா அந்த காரியம் நூறு சதவீதம் வெற்றி அடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிற்காது புதிது புதிதான சம்பவங்கள் அதுதாவது புதிதாக வீடு மனை வாங்கிறது வாகனம் வாங்கிறது ஏற்கனவே ஒரு மனை இருக்கும்போது கூட ஒரு மனை வாங்கிறது பழைய வாகனங்களை புதுப்பிப்பது பழைய வீட்டினை புதுப்பிப்பது இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் இந்த வருடம் நிறைய அளவில் நடைபெறும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றலாம் அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்தாலும் இந்த விஷயம் நல்லபடியாக நடக்குமா நடக்காது அப்படிங்கிற ஒரு வீண் பயம் ஏற்படலாம் எந்த ஒரு பயமும் தேவையில்லை உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக வெற்றி அடையும் தொழில் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை தொழிலில் சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் லாபங்களுக்கு குறைவு இருக்காது வாடிக்கையாளர்கள் மிக அதிகமாக கிடைப்பார்கள் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடியது இது எல்லாமே இந்த வருடம் நல்ல முறையில் நடைபெறும் தினசரி குலதெய்வத்தை வணங்குவதும் அவ்வப்போது அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு அறுபத்தி ஐந்து சதவிகிதம் நல்ல பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் துளாராசி அன்பர்களே இந்த வருடம் பிறக்கும் போது உங்கள் ராசியிலேயே சுபகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது உங்கள் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் மிக மிக நல்ல யோகமான பலன்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் எல்லா விஷயங்களிலும் வெற்றி 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 தொட்டதெல்லாம் தொடங்கும் சின்ன சின்ன காரியங்களில் கூட இருந்த தடைகள் எல்லாமே விலகிடும் புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நூறு சதவீதம் வெற்றி பெறும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியது இருக்கும் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படலாம் சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு கடுமையான பனிச்சுமை உங்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதை வந்து தவிர்த்துட்டு தயவு செய்து பணிகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் சில விஷயங்களை நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் புதிதாக வீடு மனை வாகன சேர்க்கை உண்டாகும் அதுவும் இந்த மாசி மாதத்திற்கு பிறகான ஒரு காலகட்டத்தை பொறுத்தவரை கட்டாயமான முறையில் நீங்கள் வீடு மனை வாகன சேர்க்கை உங்களுக்கு நூறு சதவீதம் உண்டு குரு பெயர்ச்சிக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வருடம் தினசரி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எழுபது சதவிகிதம் நல்ல பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு பிறக்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனியினுடைய கடைசி பாகமான வாக்குச்சனி என்று சொல்லக்கூடியது நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு காலகட்டத்திலும் இல்லாமல் இந்த விளம்பி வருடத்தில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை அதனுடைய ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரம் மிக அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அனுகூலமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரே ஒரு விஷயம் பணம் சார்ந்த விஷயத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் வாக்கு கொடுக்கும் போதும் இந்த மூன்று விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது எல்லா விதமான முயற்சிகளும் கொஞ்சம் கடும் முயற்சிக்கு பிறகு அதிகமான சிறந்த அதிகமான முயற்சிக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயமாக நடைபெறும் அதாவது பணம் சார்ந்து இவ்வளவு நாளாக ஒத்தி போட்டிருந்த எல்லா ஒரு சுப நிகழ்ச்சிகளும் இந்த வருடம் நிச்சயமாக நடைபெறும் தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்தவரை தொழிலில் ராகுகேது முயற்சிக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு கீர்த்தி உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும் இந்த ராசியில் பிறந்த மாணக்கர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த வருடம் நீங்கள் காண்பீர்கள் தினசரி கந்த குருகவசம் பாராயணம் செய்வதும் அடிக்கடி அறுபடை முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு அறுபது சதவிகிதம் நல்ல பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த வருடம் பிறக்கும்போது உங்கள் ராசியிலேயே சனி பகவானுடைய சஞ்சாரம் ஜென்ம சனியாக அமைந்திருக்கிறது ராசிநாதன் குரு பகவானுடைய சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறது அவர் புரட்டாசி மாதத்திற்கு பிறகு உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு வருகிறார் இப்போது வருடத்துக்கு ஒரு முறை எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனியையும் இந்த ஜென்ம சனியையும் கட்டாயம் சந்திச்சு ஆகணும் உங்களுடைய இப்போ உள்ள நிலவரப்படி பார்க்கும்போது இந்த வருடத்தில் கடுமையான பனிச்சுமை ஏற்படும் அதாவது சாப்பிடுவதற்கும் சரியான நேரத்தில் சாப்பிடுவதற்கும் சரியான நேரத்தில் தூங்குவதற்கும் முடியாத அளவுக்கு மிக கடுமையான பணிச்சுமை ஏற்படும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சோம்பலுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது சோம்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது அது மாதிரி வீடு மனை வாகனம் வாங்குறதோ புதிதாக ஆபரணம் வாங்குறதோ எதையும் உங்கள் பெயரில் வாங்காமல் உங்களுடைய அப்பா அம்மா பெயரோ அல்லது உங்கள் வாழ்க்கையத்தினுடைய பெயரோ சேர்த்துக்கொண்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா அது மிக மிக லாபமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அதிகமான கவனமும் சத்தையும் அவசியம் பணம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை யாருக்கும் கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி பணம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனம் அவசியம் எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்கோ சித்தர்களை தினமும் வணங்குங்கோ அது உங்களை நல்லபடியாக காப்பாற்றும் எல்லா முயற்சிகளிலும் நல்ல வெற்றியை கொடுக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு அறுபது சதவிகிதம் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களை இந்த விளம்பி வருடத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று இருக்குது கடந்த ஒன்றை வருட காலகட்டமாக உங்கள் ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த கேது பகவான் வரக்கூடிய மாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசியிலிருந்து விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதுவரைக்கும் ஒரு மிக குழப்பமான ஒரு காலகட்டம் ராசிநாதனுடைய விரயஸ்தான சஞ்சாரம் இருந்ததுனால சுபவிரய செலவுகள் ஏற்பட்டாலும் அது சரியான நேரத்தில் நடக்காத மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது அதாவது நாம திட்டம் போடுறது ஒன்று நடக்கிறது ஒன்று அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவ்வளவு நாளாக இருந்தது இனிமேல் அது மாதிரியான ஒரு நிலைமை எதுவும் இருக்காது கட்டாயமான முறையில் மாறுதல் அடையும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் சுணக்க நிலை இருக்கும் அதாவது சரியான நேரத்தில் நடக்காமல் இருக்கிறதுனால கொஞ்சம் சுணக்க நிலை ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் சரியான நேரத்தில் சரியான முறையில் திட்டமிட்டு செய்யுங்கள் சரியான ஆலோசகர்களிடம் ஆலோசனை செய்து எந்த ஒரு புது முயற்சியையும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள் தொழில் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வருடம் தொழிலில் மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும் எல்லா விஷயங்களிலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மிக கடுமையான பணிச்சுமை ஏற்படும் பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் ஒரே ஆளாக இருந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டம் இருக்கக்கூடாது படபடப்பு இருக்கக்கூடாது நிதானம் பொறுமை சரியான திட்டமிடல் சரியான நேரத்தை கையாளுதல் போன்றவை மிக 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 அவசியம் தினசரி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் விநாயகர் அகவல் படியுங்கள் எல்லாவிதமான நன்மைகளும் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் நாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் கும்ப ராசி அன்பர்களே இந்த வருடத்தை பொறுத்தவரை இந்த வருடம் பிறக்கும்போது உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை ஐந்தாம் பார்வையாகவும் உங்கள் ராசிநாதன் சனி லாபஸ்தானத்திலிருந்து மூன்றாம் பார்வையாகவும் பார்க்கிறார்கள் ஒரு ஒன்பது வருடத்திற்கு பிறகு கும்பராசிக்காரளுக்கு ஒரு நல்ல பலன்கள் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் எல்லா விதமான யோகங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகிறது மிக கடுமையான முயற்சி செய்த விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து வருஷமாக நம்ம முயற்சி செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் நல்ல முறையில் உங்களுக்கு நடைபெறும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுபகாரியங்கள் மிக அதிகமான அளவில் நடைபெறும் எல்லாவிதமான விதமான முயற்சிகளிலும் இருந்து வந்த தடை தாமதம் அனைத்தும் விலகும் தொழில் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை புதிதாக தொழில் ஆரம்பிப்பீர்கள் உப தொழில் ஒன்றை ஆரம்பிப்பீர்கள் மிக கடுமையான பணப்பற்றாக்குறை என்பது நீங்கி பொருளாதாரத்தில் மேலோங்குவீர்கள் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியானபடி செய்து முடித்து உங்களுக்கு நல்ல பெயர் பாராட்டு இந்த வருடம் நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இருந்து வந்த சுணக்க நிலை எல்லாமே மாறும் எல்லாவிதமான ஒரு நன்மைகளும் உங்களுக்கு நல்ல முறையில் நடைபெறும் தடை தாமதம் எல்லாமே விலகும் புதிதாக வீடு மனை வாக்கியம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் இந்த விளம்பி வருடம் உங்கள் வாழ்வையே புரட்டி போடக்கூடிய நன்மையான பல நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தினசரி ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வருவதும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை கட்டி அர்ப்பணிப்பதும் சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு தொண்ணூறு சதவீதம் நாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களை இந்த வருடத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் முதல் ஆறு மாதங்கள் அஷ்டமஸ்தானத்திலும் கடைசி ஆறு மாதங்கள் பாக்யஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கைத் துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நூறு சதவீதம் முற்றும் முழுவதுமாக நீங்கிவிடும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் வாழ்க்கை துணை என அனைவரும் உங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பார்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல முறையில் வெற்றியினை காண்பீர்கள் தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால தொழிலானாலும் சரி உத்தியோகமானாலும் சரி எடுத்துக்கொண்ட வேலையில் சின்ன சுணக்க நிலை ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் புதிதாக வீடு மனை வாகனம் ஆகியவற்றை வாங்கும்போது அந்த இருக்கக்கூடிய ஆவணங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கணும் புதிதாக கடன் வாங்கும்போது கடன் பத்திரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கணும் முதலீடு செய்யும் போது ஆடை அணிகலன்கள் வாங்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியது அடுத்தவருக்கு பணம் கொடுக்கும்போது அந்த பணம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை உங்களுடைய ராசிக்கு ஏதுவான காலகட்டமாக பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வாக்கு கொடுக்கும்போது மிக மிக ஜாக்கிரதையாக பார்த்து கொடுக்கவும் வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தினசரி அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் முருகனுக்கு செவ்வரளி மலரை அர்ப்பணிப்பதும் சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எழுபது சதவீதம் நல்ல பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் இப்போது இந்த வருடத்தை பொறுத்தவரை சாராம்சமாக சில விஷயங்களை நம்ம பேசலாம் இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஒரு முக்கியமான குருப்பெயர்ச்சி அது மாதிரி ராகுகேது பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ராகுகேது பயிற்சி மகர ராசியில் இருக்கக்கூடிய கேது தனுசு ராசிக்கு வரும்போது சனியுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடியதை நாம் பார்க்க முடியும் அந்த மாதிரி சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது அரசியல் மிகப்பெரிய மாற்றம் என்பது நிகழும் அதிலும் முக்கியமாக தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அது மாதிரி மத்திய அரசை பொறுத்தவரையும் சிறிது அரசியலில் சிறிது சலனம் என்பது இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நமது நாடு சந்திக்கும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் ஒரு சின்ன வீழ்ச்சியை நாம் பார்க்க முடியும் ராகுதி பயிற்சிக்கு பிறகு ஒரு பெரிய முன்னேற்றம் என்பது இருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் வீழ்ச்சி என்பது இருக்கும் இந்த வருடத்தின் மிக மிக ஒரு அதிர்ஷ்டமான நிறம் என்பது அனைவருக்குமே சிவப்பும் மஞ்சளும் மிக மிக ஒரு யோகத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வண்ணம் எண்களை பொறுத்தவரை ஒன்று மூன்று ஆறு ஒன்பது இந்த நான்கு எண்களும் எல்லாருக்குமே ஓரளவு நல்லதை தரக்கூடிய ஒரு எண்கள் வாசலை பொறுத்தவரை கிழக்கு தெற்கு இது இரண்டும் மிக யோகத்தை கொடுக்கும் வடக்கு என்பது செகண்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவதும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வருவதும் நரசிம்மர் ஆலயங்களுக்கு சென்று வருவதும் மிக யோகத்தை அனைவருக்கும் வழங்கும் நன்றி வணக்கம்